இன்னும் என்னடா முதல்ல இருந்து ரொம்ப பரபரப்பா கை காலெல்லாம் துடிச்சுக்கிட்டு அந்த மாதிரியே இருந்த வண்ணமா இருந்தீங்க. இப்ப எப்படி ஃபீல் பண்ணுது? பாட்டு பாடி முடிச்சிட்டோன்னு கண்டிப்பா லைட்டா ஃபீல் பண்ணுது. ரொம்ப லைட்டா, ரொம்ப பெப்பரோட லைட்டா பாடிட்டல. ஓகே ஓகே ரோஷினி, உங்களை பத்தி சொல்லணும்னா நீங்க பேச்சுலர் இன் மியூசிக் எஜுகேஷன்லாம் பர்சூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் நினைக்கிறீங்களா மற்ற கண்டெஸ்டன்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது? அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. நான் பேச்சுலர் ஐ மீன் டிகிரி படிச்சுட்டு ஒன்றுமே செய்யாமல் போய் பாருனா அப்புறம் எஃபர்ட்டும் இருக்குல்ல. அவங்க அவங்களோட இதை பொறுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த தளத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? இதான் முதல் ரவுண்டு, நல்லா பயன்படுத்தினேன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஆனால் ஜட்ஜஸ் சொன்ன கருத்து படி கொஞ்சம் மாறுபட்டமாக இருக்கு. ப்ளே சேஃப் பண்ணுறேன்னா சொன்னாங்களே, கண்டிப்பாக நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் ப்ளே சேஃப் பண்ணல, இந்த பாட்டு கஷ்டம். ஐ டிஸ்அக்ரி வித் ஆல் திஸ் ஜட்ஜஸ் ஃபார் ஒன் பர்டிகுலர் ரீசன். கோச்சிக்காதீங்க, எனக்கு என்னமோ சாங் சாய்ஸ் வாஸ் ராங் ஃபார் மீல. ஏன் அப்படின்னாக்கா, இஃப் யூ நோட்டீஸ் அந்த பாட்டில் வந்து அதிகமான பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இருக்கு இருந்துச்சு. ஐ மீன் யூ ஹேட் ஸோ மச் ஸ்பேஸ். அந்த மாதிரி பாட்டை சூஸ் பண்ணும்பொழுது யூ ரியலி டோன்ட் ஹேவ் எனிதிங். இந்த பாட்டு கஷ்டம், பாட்டில் வந்து சுறுசுறுப்பாக ஆடுற மாதிரி மட்டும் இருந்தால் பத்தாது. இமோஷன்ஸ் சரி, உங்களோட பீச் சரி, உங்களோட டெம்போ சரி, இதெல்லாமே இஸ் இன்வால்வ் இன் அ சாங். எஸ் எக்ஸாக்ட்லி, பல்லவி சரணம் என்னென்னமோ நிறைய இதெல்லாம் இருக்கு. ஆமாம், இதெல்லாம் இன்வால்வ். ஸோ இதெல்லாம் கரெக்டாக செஞ்சாலே, பிகாஸ் இட்ஸ் சிங்கிங் காம்படிஷன். ஸோ இதெல்லாம் இதுதான் பார்க்கணும். ஷோமன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் நான் அந்த பாட்டுக்கு கொடுக்க வேண்டியது நான் கொடுத்தேன், அவ்வளோதான். ஸோ ஜட்ஜஸோட ஜட்மெண்ட்க்கு, அந்த ஒப்பீனியனுக்கு வந்து நீங்கள் சம்மதிக்கலைன்னு சொல்ல வரீங்க? அவர் டாக்டர் பர்ன் என்ன சொன்னாருன்னா, அந்த ஒரு கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நாளாக மூவ் பண்ணியிருக்கலான்னு சொன்னார். நீங்கள் பாடும்போது மூவ் பண்ணதை விட பிஜிஎம்ல நீங்கள் மூவ் பண்ணவே இல்லை. யூ வாஸ் டூ மச் திங்கிங் அபவுட் ஸ்டான்ஸா. ஐ அக்ரி, பட் ஆடி இருக்க முடியாது. That's what I'm trying to tell. So, அந்த பாட்டுக்கான இமோஷன்ஸை வந்து நீங்கள் போர்ட்ரே பண்ணிட்டீங்க அந்த அப்படின்னு சொல்ல வரீங்க? நான் போர்ட்ரே பண்ணிட்டேன்னு புனிதா ராஜா மேமே சொல்லிட்டாங்க, அது போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச், பிகாஸ் நீங்கள் பாடுறதில் வந்து நான் அப்படியே அந்த படத்தோட அந்த சீன் எல்லாம் அப்படியே என் மைண்டில் வந்து அப்படியே உள்ளுக்கு மூழ்கிட்டேன்னு சொல்லலாம். யூ மேட் மீ டு ஃபீல் த என்டையர் சாங், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரோஷினி, நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னைக்கு இந்த பிக் ஸ்டேஜ் தமிழில் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? லைக் இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் பாடி அப்லோட் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஜட்ஜஸ் மண்ணுக்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதும் அந்த டிஃப்ரெண்ட், அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி? சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம நிறைய தடவை ரெக்கார்ட் பண்ணி, தப்பு இருந்துச்சுன்னா திருப்பி ரெக்கார்ட் பண்ணி, தப்பு இருந்துச்சுன்னா திருப்பி ரெக்கார்ட் பண்ணி, கரெக்டானது த பெஸ்ட் போஸ்ட் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா. ஸ்டேஜில் பாடுறது வந்து அப்போ என்ன வருதோ அதுதான் உங்கள் மார்க், அதுதான் உங்களோட நீங்கள் காமிச்சது. ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். ப்ளஸ் வெல் நோன் ஜட்ஜஸ் மனுக்கு பாடுறது வந்து எப்படி சொல்கிறது, நர்வஸ் இருக்கும், அவங்க மனுக்கு கரெக்டாக பாடுறோமான இருக்கும், வரி மறந்துடுவோமான இருக்கும், இதெல்லாம் மண்டையில் இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம்னா ஐ மீன் சோஷியல் மீடியாவிலனா லிரிக்ஸ் பக்கத்துலே இருக்கும், பார்த்து பார்த்து பாடிக்கோ, தப்பு பண்ணால் திருப்பி ரெக்கார்ட் பண்ணுவோம், இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த சேலஞ்சஸ் வந்து கூட, கண்டிப்பாக சேலஞ்சஸ் கூட தான், ஏன்னா இங்கே வந்து எல்லாம் ப்ரோட்டோகால் பிரகாரம் நடக்குது. இந்த டைமில் இருக்கணும், அந்த டைமில் இருக்கணும், கரெக்டாக செய்யணும், சிரிக்கணும், இங்கே நடக்கணும், அங்கே நடக்கணும், இந்த கேமரா பார்க்கணும், எல்லாம் இருக்குல்ல. ஸோ அது இப்போ சோஷியல் மீடியானா அது ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ரோஷினி, இங்கே கூட இந்த செஷனில் இணைஞ்சதுக்கு. தேங்க்யூ ஸோ மச், விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ரவுண்ட்ஸ். ரொம்ப மங்களகரமாக, அதாவது எனக்கு மேட்சிங்காக போட்டு வந்து ரொம்ப மங்களகரமாக, ரொம்ப மங்களகரமாக இருக்கும்ல. தேங்க்யூ ரோஷினி, தேங்க்யூ. நான் படித்ததை விட அவங்க, ஐ மீன் நான் என்ன படிச்சனோ மேடையில் அதுக்கு தகுந்தாப்படி கமெண்ட் கொடுத்தாங்க. எல்லாம் இல்லை, பேச்சுலர் இன் மியூசிக் எஜுகேஷன், இதை விட இன்னும் நீங்கள் நல்லா பண்ணலாம். ஏன்னா நான் உங்களை ஏன் சேலஞ்ச் பண்ணுறேன்னா, இந்த நாட்டினுடைய தலை சிறந்த ஒரு என்டர்டெய்னராக ஆகணுன்றதுக்காக தான் சொல்கிறேன்.
கண்டிப்பாக அங்கே அங்கே கொடுத்தாங்க. சிலது வந்து நான் டிஸ்அக்ரி பண்ணேன், எதுனா இந்த பாட்டு வந்து இஸ் நாட் த பெஸ்ட் சாய்ஸ்னு சொன்னது. அது தவிர வேறு எல்லாமே ஓகே. மக்கள் தான் நம்மளோட பிக்கஸ்ட் ஆடியன்ஸ் ப்ளஸ் ஜட்ஜ், எல்லாருமே அவங்க தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதோ சரி எல்லாம் கிரிட்டிக்ஸ் எல்லாமே அவங்க தான். ஸோ நான் நல்லா பாடினேன்னா என்னை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கூட இருக்கணும். அவ்வளோதான், தேங்க்யூ.